நாம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா மட்டன் குழம்பு வைக்க போறோம் அது எப்படி வைக்க போறோம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பாக்குறவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம சூப்பரா தேங்காய் பால் எடுத்து மட்டன் குழம்பு வைக்க போறோம் வெங்காயம் தக்காளி வதக்கி வைக்க போறோம் அதுக்கு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் ஒரு 4 பெரிய வெங்காயத்தை போட்டு ஃபர்ஸ்ட் நல்லா வதக்கிரணும் நல்லா வதக்கிட்டு ஒரு பக்கம் இது வதக்குற கேப்ல 1 கிலோ மட்டனை 2 தடவை அலம்பிட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் அலம்பி வச்சிருந்த வடிதட்டல போட்டு வடிச்சும் வச்சிருந்த குக்கர்ல போட்டுட்டு மட்டன் முழுகுற அளவுக்கு தண்ணி ஊத்தி 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சமா உப்பு போட்டு 4 விசில் விட்டு எடுக்கணும் ஃபர்ஸ்ட் mix பண்ணி விட்டுக்கலாம் mix பண்ணிட்டு நான் நல்லா கறியா தான் வாங்கி இருந்தேன் சூப்பரா இருந்துச்சு மட்டன் இப்போ குக்கரை மூடி 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த பக்கம் நம்ம வெங்காயம் வதக்கி வச்சிருந்தோம்ல ஒரு 1/4 கிலோ தக்காளியை கட் பண்ணி வச்சிருந்தேன் ஒரு கைப்பொடி கருவேப்பிலை போட்டு நல்லா தக்காளி மேட்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் நம்மளுக்கு குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கும் திக்குக்கும் தான் நம்ம வந்து தக்காளி வெங்காயம் வதக்கிட்டு அரைச்சி ஊத்த போகிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மட்டன் குழம்பு சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி இட்லி தோசை டிஃபனுக்கும் சூப்பராக இருக்கும் பாதி வதங்கினவுடனே கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நல்லா ஒரு 80% நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் மட்டன் குழம்பு தாளிக்க நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு 100 கிராம் நல்லெண்ணெய் ஹீட் ஆனவுடனே ஒரு பக்கம் மட்டன் விசிலும் வந்துட்டு இருக்குது 4 விசில் வந்துருச்சு ஆஃப் பண்ணி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை ஏலக்காய் எல்லாம் போட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை போட்டு வதக்கி 80% அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அதை சேர்த்து ஏற்கனவே நம்ம மட்டன்லேயும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க இப்போ உப்பு போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிளகாத்தூள் போட்டு காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் போடுங்க 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம மட்டன் வேக வச்சுருந்தோம்ல அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா பூ போல் வெந்துருச்சு வெறும் கறியாக இருக்கனால நல்லா ஒரு 1/4 பதம் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம வதக்கி வச்சதில் போட்டு வதக்கும் போது அதில் கால்வாசி உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வெந்துடும் இப்போ வெந்ததை இப்போ இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மலர்ந்து வரணும் உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க நல்லா கொதிச்சு வந்தவுடனே லைட்டாக எண்ணெயும் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள் நான் ஒரு 10 முந்திரியும் 1/4 மூடி தேங்காவும் நல்லா நைஸாக அரைச்சி ஊற்றிக்கிறேன் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நீங்கள் இந்தமாரி செய்யும் போது அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு 2 தேங்காவை நல்லா திக்காக பால் எடுத்து நான் வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வரணும் நல்லா கொதிச்சு வரும்போது சூப்பராக நல்ல ஒரு வாசனை செமையாக இருந்தது மூடி போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு எப்படி மலர்ந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ நீங்கள் தேங்காய் பால் நம்மளுக்கு தெரியாது நல்லா கொதிச்சு வரனால
நல்லா பூ போல வெந்திருச்சு பாருங்க சூப்பரா மட்டன் குழம்பு செம்ம வாசனையா இருந்தது டேஸ்டும் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கனா சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிருச்சு கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் சூப்பரா இருந்தது உங்களுக்கு டிஃபனுக்கும் சாப்பாட்டுக்கும் கண்டிப்பா ஊத்தி சாப்பிடலாம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க லைக் கொடுங்க Facebookலயும் Instagramலயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க கீதா சபையில பாக்குறவங்க நம்ம சூப்பரா தேங்காய் பால்லாம் எடுத்து மட்டன் குழம்பு வச்சோம் செம்ம டேஸ்டா இருக்கு கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க லைக் கொடுங்க Facebookலயும் Instagramலயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க